ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நாகா ரூபன் ப்ளாக்ஸ். இப்போ நம்ம வந்து நயன்தாரா மேமோட அந்த அன்னபூர்ணியோட ட்ரெய்லர் பார்த்தோம். ஆமாம். ஸோ இப்போ அதுக்கு ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த சாங்கு லிரிக்கலாக இல்லை ஃபுல் வீடியோவா நம்மளுக்கு தெரியல. ஸோ அதை போய் பார்க்கலாமா? லெட்ஸ் கோ. ரெடி, 1 2 3. சூப்பராக இருக்குது சாங்கு. ஆக்சுவலாக பசியை தோணுது சாங்கு கேட்டேன். அந்த லிரிக்ஸ் எல்லாமே அப்படி இருக்குது. அந்த குட்டி பசங்க எல்லாருமே பாடினது எல்லாமே நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. மியூசிக் நல்லா இருக்குது. ஆமாம், தமிழ் மியூசிக் சூப்பராக இருக்குது. மெயினாக வந்து நயன்தாரா மேமோட மெயின் பலமே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஃபீமேல் ஓரியன்ட் மூவிஸாக எடுக்கிறாங்க. ஸோ இப்போ நிறைய அவுட் அண்ட் அவுட், இப்போ நிறைய பேர் வெளியில் வெளியில் வந்து சில பேர் தனியாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட வந்துட்டு இந்த மூவிஸ் எல்லாம் பார்த்து மோட்டிவேட் ஆகி வரலாம். மேபி இதே ஃபீல்டில் இருக்கிறவங்க கூட வந்துட்டு இப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரியிலே இருக்கிறவங்க வச்சு வந்துட்டு அவங்களால அதை பண்ண முடியல, மேபி இந்த மூவியை பார்த்து ஒரு இன்ஸ்பயர்ட் ஆகி இதில் வந்து கூட பண்ணலாம். ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது. அவங்க படங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கே ஒரு ஆட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு மூவி செலக்ட் பண்ணி, ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஒரு தனியாக ஒரு ஒரு நேம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மூவிஸ் நடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். பெரிய ஹீரோஸ் கூட நடிச்சுட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அவங்க வந்து அப்படி இல்லாமல் நான் ஒரு ஃபீமேல் ஓரியன்டாக
ஒரு இந்த மாதிரி ஒரு இனிஷியேஷன் வந்து ஜென்ஸ் மட்டும் கிடையாது லேடிஸ்ங்கறத கூட அவங்க வந்து இதல ப்ரூஃப் பண்ண போறாங்கங்கிறது நல்லாவே தெரியுது. இல்ல இல்ல உண்மையா பார்த்தனா வேர்ல்ட் ஃபுல்லாவே வந்து பெரிய செஃப் பார்த்தனா லேடிஸ் தான். கண்டிப்பா யாருமே கிடையாது. கண்டிப்பா அதுக்கு தான் அந்த அன்னபூர்ணி அந்த படத்துக்கு நேம் வச்சிருக்காங்க காடஸ் ஆஃப் ஃபுட்ங்கறது. அந்த அன்னபூர்ணியோட மீனிங் என்னன்னா அதுதான் மீனிங். சோ அதுக்கு ஆப்டான ஒரு ஆளு சூஸ் பண்ணிருக்காங்க இந்த படத்துக்கான ஆப்டான ஆளு ஒரு சூஸ் பண்ணிருக்காங்க நயன்தாரா மேம். ஸோ எப்படி சொல்கிறதுன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து திருப்பியும் வந்து ஒரு ஜென்ஸோட இது வந்து இது காமிச்சிட்ருக்காங்க ஓகேவா. அது நான் வந்து வெளி உலகத்தை சொல்கிறேன் நாட் இன் சினிமா வெளி உலகத்தை சொல்கிறேன். ஸோ அப்படியும் அப்பவும் இன்னும் வந்து கேர்ள்ஸை வந்து டவுன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கரெக்டான ஒரு இதுவாக இருக்கும். எல்லா இடத்துலையும் பாயிண்ட்டில் வந்து நாங்கள் இருக்கோங்கிறத நாங்கள் காமிப்போம் சரிங்களா. ஸோ அதுதான் இதில் காமிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் லெட்ஸ் படம் வரும்போது இன்னும் நல்லா இருக்கும் தெரியா இருக்கும். இப்போ கண்டிப்பாக பார்க்க போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ரூபன் ப்ளாக்ஸ்.